நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் சில பேர் வந்து நான் உங்களுக்கு பிஆர் வாங்கித்தரேன், சிட்டிசன் வாங்கித்தரேன், லாங் டேர்ம் பாஸ் வாங்கித்தரேன், நான் வந்து இமிக்ரேஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு பண்ணி நம்ப வேண்டாம். ஏன்னா இப்போ மற்ற நாடுகளில் கேனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து இமிக்ரேஷன் ஏஜென்ட்ஸ்னு வந்து கவர்மெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணும். அது அந்தந்த ஃபேர்மை வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, என்ன இருக்குது எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்கள வந்து அஃபிஷியல் இமிக்ரேஷன் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி லைசன்ஸும் கொடுப்பாங்க. ஆனால் சிங்கப்பூரில் அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது. சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து யாரையுமே லைசன்ஸ்ட் இமிக்ரேஷன் ஏஜென்ட் ஆர் லைசன்ஸ்ட் இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு யாரையுமே அப்பாயிண்டே பண்ணுறதில்ல, யாரையும் ரெக்கக்னைஸும் பண்ணுறதில்ல, யாரையும் என்டார்ஸும் பண்ணுறதில்ல. அதனால் சில ஃபேர்ம்ஸ் இருக்குது, அவங்க வந்து நாங்கள் இமிக்ரேஷன் சர்வீஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு பிஆர் வாங்கித்தரோம், எங்களுக்கு வந்து இவ்வளோ சக்ஸஸ் ரேட்டு அப்படிம்பாங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கித்தரோம், எங்கள் மூலம் இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்னால் கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அது வந்து அவங்க ஆத்தரைஸ்ட் பீப்புள் கிடையாது. மேபி அவங்க பண்ணலாம், அவங்களுக்கு ஓரளவு நாலெட்ஜ் இருக்கலாம் அந்த சிஸ்டமெல்லாம், இருந்தாலும் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. அது அவங்க மூலம் போனால் கண்டிப்பாக கிடைக்குங்கிற எண்ணம் வந்து தவறானது. ஏன்னா இந்த ஐசிஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, இமிக்ரேஷன் அண்ட் செக் பாயிண்ட்ஸ் அத்தாரிட்டி சிங்கப்பூரில், அவங்க தான் வந்து இந்த பிஆர் கொடுக்கறது, சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது, இந்த லாங் டேர்ம் பாஸ் கொடுக்கறது, இதெல்லாம் அவங்க தான் வந்து டீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்குமே இப்போ வந்து செல்ஃப் அப்ளை வச்சுட்டாங்க. ஆன்லைனில் போய் நீங்களே அப்ளை பண்ணலாம். நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுடைய தகுதி எல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பிஆரோ சிட்டிசன்ஷிப்போ கொடுக்குறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படின்னு அவங்க முடிவு எடுப்பாங்க. இதில் வந்து எந்த ஒரு கன்சல்டண்ட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு தவறுதலாக ஒரு போட்டுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இமிக்ரேஷன் கன்சல்டன்ட், 15 வருஷம் சர்வீஸு, 20 வருஷம் சர்வீஸு, 2000 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படி இப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அதை வெரிஃபை பண்ண முடியாது அதோடய வெராசிட்டியை, பட் அவங்க சும்மா போடுறாங்க. அப்படி சம்டைம் ஜென்யூனாக அவங்க மூலம் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஏன்னா இப்போது யூரோப்லேருந்து வர்றவங்க நிறையா பிரிட்டிஷர்ஸு இல்லை அமெரிக்கன்ஸு, கேனடா பீப்புள், அவங்க வெள்ளைக்காரங்கெல்லாம் கூட வராங்க. அவங்க வந்து இங்கே வந்துட்டு பிஆர் அப்ளை பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வந்துட்டு பிஆர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த ஊரில் வந்து லைசன்ஸ் கிடையாது யாருக்கும் அப்படின்லாம் தெரியாது. ஏதோ பேப்பர்லேயோ இல்லை ஆன்லைனில் பார்ப்பாங்க, வி ஆர் இமிக்ரேஷன் கன்சல்டன்ஸ், வி கேன் ஹெல்ப் அப்ளை ஃபார் பிஆர். உடனே அவங்கள கூப்பிட்டு சரி இவங்க தான் இமிக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மூலம் அப்ளை பண்ணுவாங்க. நார்மலாக வந்து அவங்க $5,000 சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது இந்த ஒரு ஃபேமிலியாக அப்ளை பண்ணிங்கன்னா. இப்போ வந்து நிறைய பேர் வந்ததுனால காம்படிஷன்னால கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, 2000, 2500 அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பிஆர் வாங்கிறதுக்கு என்னென்ன யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வாழ்க்கை துணை சிங்கப்பூரரோ இல்லை சிங்கப்பூர் பிஆரோடைய வாழ்க்கை துணை அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு சிங்கப்பூரோ சிங்கப்பூரர் அல்லது பிஆருடைய குழந்தை less than 21 years இருக்கணும், அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சிங்கப்பூர் சிட்டிசனுடைய வயதான தாயார்கள் இருந்தால் அவங்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணலாம். அது தவிர இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, எஸ் பாஸு, ப்ரொஃபஷனல் ஐ மீன் பிஇபின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாஸில் இருக்கிறவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம், ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது தவிர இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, $5 million அந்த மாதிரி குளோபல் இன்வெஸ்டர் ஸ்கீம்னு வரும், அவங்களுக்கும் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவங்க தான் நார்மலாக அப்ளை பண்ண முடியும். இவங்கெல்லாம் வந்து அவங்களாவே அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதாவது ஆன்லைனில் சிங்க் பாஸ்னு ஒன்று இருக்கும், அதை சிங்க் பாஸை போட்டுட்டு அதுக்கான அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அப்புறம் ஓடிபி வரும், அதெல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட் உள்ளார போயிடலாம். போயிட்டு அவங்க வந்து க்ளீனாக கொடுப்பாங்க, எப்படி இப்படி அப்ளை பண்ணோம் எல்லாம் சொல்லிடுவாங்க. முதல்லையே வந்து என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீஸும் கட்ட வேண்டி வரும், $100 ஒன்றுமோ ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போன உடனேயே அந்த பிஆர் அப்ளிகேஷன் நீங்கள் அப்படியே மேனுவலாக ஃபில்அப் பண்ணினே வரலாம். வந்துட்டு அப்புறம் வந்து அப்லோட் யுவர் பாஸ்போர்ட்னு கேட்கும், அப்புறம் நீங்கள் அதை அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்புறம் அப்லோட் யுவர் டிகிரி சர்டிஃபிகேட்டு,
இல்லை மார்க் லிஸ்ட்டு அப்படின்னு கேட்கும், அதையும் அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் அப்லோட் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அதையும் நீங்கள் இது பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பே ஸ்லிப்ஸும் கேட்கலாம், அது பே ஸ்லிப்ஸு ஒரு 6 மாதமோ 1 இயரோ கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து முதல்லையே ஸ்கேன் பண்ணி வச்சுன்னா அதை இமீடியட்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் கேட்டாலும் கேட்கலாம், அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு தடவை ஃபைனலாக செக்அப் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஓகே சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீஸ் கட்ட சொல்லி கேட்கும், $100 பர் அப்ளிகேஷன். அதுவும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்துடும் ரெஃபரன்ஸ் நம்பரோட, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை மொபைலில் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதுதான் நீங்கள் கோட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணணுன்னா பண்ணலாம் அந்த நம்பரை வச்சு தான். இப்போ இந்த சில இமிகிரேஷன் ஏஜென்ட் சொல்லுவாங்க, நம்ம வந்து நாங்கள் வந்து கவரிங் லெட்டர்லாம் வைப்போம், உங்கள் அப்ளிகேஷன் நாங்கள் கவரிங் லெட்டர் வைப்போம் அப்படிம்பாங்க. கவரிங் லெட்டரை அவங்க படிக்கிறதே கிடையாது ஐசிஏல, அது தேவையே இல்லை. அப்புறம் சில பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்படிம்பாங்க. உதாரணமாக நீங்கள் வந்து ஏதாவது பிளட் டொனேஷன் பண்ணியிருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் நீங்கள் லயன்ஸ் கிளப்பு, லியோ கிளப்பு அதெல்லாம் ஏதாவது மெம்பராக இருந்திருப்பீங்க, அது கொடுங்கம்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து எதுலையா வாலண்டியராக இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் இது இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் வாலண்டியராக இருந்தீங்கன்னா அந்த வாலண்டியர் லெட்டரும் கொடுங்கம்பாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது, ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் கன்சிடரே பண்ணுறதில்ல. அவங்க வந்து மெயினாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில் செட்டு, திறமைகள், அப்புறம் ஏதாவது எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி, அவ்வளோதான் பார்க்குறாங்க அவங்க. அதனால் அடிஷன் டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுக்கிறதில்ல. அதனால் இதே நீங்களே ஓனாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் சிட்டிசன்ஷிப்புக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அதுக்கும் வந்து ஐசிஏ வந்து ரொம்ப கிளியராக அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டுருச்சு, நாங்கள் வந்து யாரையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதில்லை, இமிக்ரேஷன் ஏஜென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறதில்லை, நாங்கள் வந்து யாரையும் ரெக்கக்னைஸும் பண்ணுறதில்லை, நாங்கள் யாருக்கும் வந்து தனி அத்தாரிட்டி மாதிரி கொடுக்கறதில்ல. அதனால் அவங்களே போட்டுக்கிறாங்க, அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை. அவங்க மூலம் நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஐசிஏ எங்களை வந்து பொறுப்பாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன டிஸ்பியூட் இருந்தாலும் நீங்கள் வந்து லாயர் மூலம் செட்டில் பண்ணிக்கணும், ஐசிஐ கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. அதே மாதிரி வந்து இந்த ஏதாவது ஒரு தவறுதலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க வந்து நாங்கள் விஆர் லைசன்ஸ்டு இமிக்ரேஷன் ஏஜென்ட் ஆஃப் ஐசிஐ அப்படின்னு போட்டாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், நாங்கள் வந்து டைரெக்டாக அவங்கள்ட்ட டீல் பண்ண மாட்டோம். ஏன்னா அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இங்கே சிங்கப்பூரில் வந்து சில விதிமுறைகள்லாம் இருக்குது, நீங்கள் பொய் இதெல்லாம் போடக்கூடாது, மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஐசிஏ நாங்கள் வந்து யாரையுமே அப்பாயிண்ட் பண்ணாத போது அவங்களே விஆர் ஐசிஏ அப்பாயிண்டட் இமிக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா அதை வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நாங்கள் ரெஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ பணம் கொடுத்து உங்களுக்கு நேரம் இல்லை, இப்போ இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் தயார் பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஆன்லைனில் போய் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நேரம் இல்லை, பொறுமையும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜென்சியில் திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் சாதாரண ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் தான். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பாருங்கள் எங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிம்பாங்க. அதாவது சிங்கப்பூரில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரியோ ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அது வந்து அது கம்பல்சரி, அது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க, அவங்க வந்து அதை காட்டுவாங்க, பாருங்க ரெஜிஸ்டர்டு கம்பெனி நாங்கள் அப்படின்ட்டு. அது வந்து எல்லா கம்பெனிக்கும் பொருந்தும். அதனால் இதுக்கெல்லாம் வந்து தனியாக எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு தனி லைசன்ஸ் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி ஏஜென்சிக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கணும், அப்புறம் இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் தனி லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இமிக்ரேஷன் சர்வீசஸ்க்கு தனி லைசன்ஸ் கொடுக்கறதில்ல, அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் பார்த்துங்க. அட் த சேம் டைம் நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதில்ல, ஐ மீன் உங்களால் அதெல்லாம் உள்ளே பூந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபீஸை கட்டிடலாம், கட்டிட்டு அப்ளை பண்ண சொல்லலாம். அப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், ஏதாவது ஒரு சுவையான நிகழ்ச்சி சிங்கப்பூர் நிகழ்ச்சியை பற்றி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.